நாகர்கோவில் இந்தியாவின் தெற்கு முனையில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரம். பண்டைய காலங்களில் நாஞ்சில் நாடு என்று அறியப்பட்டிருந்த மிக வளமான இடம். பழம்பெரும் திருவதாங்கூர் சமஸ்தானத்தின் நெல் கலவரை என்று அறியப்பட்டிருந்த நகரம் நாகராஜா கோவில். நாகர்கோவில் நகர மத்தியத்தில் அமைந்துள்ள கோவில். நாகராஜா கோவில் இங்கு அமைய பெற்றதால் இந்நகரம் நாகர்கோவில் என்று அறிய துவங்கியது. மிக புராதன நாகராஜர் கோவில்களில் மிக பிரதானமானதொன்றாக இக்கோவில் கருதப்படுகிறது. 2000 ஆண்டுகள் பழமையுடைய இக்கோயில் நகர மத்தியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பத்மநாபபுரம் அரண்மனை. நாகர்கோவிலில் உள்ள தக்கலையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. 1101 திருவிதாங்கூர் மகாராஜாவாக ஆட்சி செய்த இரவிப்பிள்ளை இரவிவர்மா குலசேகர பெருமாள் அவர்கள் கட்டுமானப் பணிகளை துவங்கி வைத்த அரண்மனை. கேரள நாட்டின் சிற்பம் மற்றும் வாஸ்து தனிமையையும் எடுத்துக்காட்டும் விதமாக அமைந்துள்ள அரண்மனை. தோராயமாக 6 ஏக்கரா நிலப்பரப்பில் அமைந்துள்ள இவ்வரண்மனை நாகர்கோவிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உதயகிரி கோட்டை. திருவனந்தபுரம் நாகர்கோயில் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் அமைந்துள்ளது. வேளிமலையை சார்ந்துள்ள 90 ஏக்கரா நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இக்கோட்டை. மலையில் 260 அடி உயரத்தில் அமைந்துள்ள கட்டிடம் விசாலமான வியூ பாயிண்டை தருகிறது. மயில், மான் மற்றும் அலங்கார மீன்கள் உள்ள ஒரு அழகான பூங்கா இங்கு அமைக்கப்பெற்றிருக்கிறது. படகு சவாரி செய்யவும் வசதிகள் உண்டு. நாகர்கோவிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி மற்றும் கோவில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோடையாறு ஆற்றின் பகுதியான இந்நீர்வீழ்ச்சி 50 அடி உயரமுடையதாகும். நீர்வீழ்ச்சியின் இடதுபுறமாக அமைந்துள்ளது சிவன் கோவில். இங்கு சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் தாராளமாக வருகை தருகின்றனர். தேங்காப்பட்டினம் கடற்கரை. நாகர்கோவிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவனந்தபுரத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இக்கடற்கரை. தாமிரபரணி ஆறு கடலுடன் சங்கமிக்கும் இவ்விடம் மிகவும் பிரதானமானதொன்றாகும். இது தென்னை மரங்கள் நிறைந்த பசுமையான இடம். ஜெயின் டெம்பிள். திருவனந்தபுரம் நாகர்கோயில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மார்த்தாண்டம் நகரத்தில் அமைந்துள்ள சமண மத கோயில். 9ஆம் நூற்றாண்டின் இக்கோயில் வாஸ்து அறிவியலின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இக்கோவில் தேசிய தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. நாகர்கோவிலில் இருந்து தூரம் 31 கிலோமீட்டர். தொட்டிப்பாலம். ஆசியாவில் மிகவும் உயரமும் நீளமும் உடைய நீர்கால்வாய்களில் ஒன்று. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருவட்டாறு எனும் ஊரில் பறவையாற்றில் அமைந்துள்ளது. இப்பாலம் 115 மீட்டர் உயரமும் 1 கிலோமீட்டர் நீளமும் உடையதாகும். நாகர்கோவிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ₹1000 முதல் ₹5000 வரையிலும் உள்ள சிறப்பான தங்கும் விடுதிகள் நாகர்கோவில் நகரத்தில் உண்டு. நாகர்கோவிலுக்கு தமிழகத்தின் மற்ற நகரங்களிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளது. நாகர்கோவில் ரயில் நிலையம் 5 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவனந்தபுரம் பன்னாட்டு விமான நிலையம் 65 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது.